நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கைஸ், பீஸ்ட் படத்தோட பிஸ்னஸ் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோவில் பீஸ்ட் படத்தோட தெலுங்கு ரைட்ஸை வந்து தளபதி 66 ப்ரொடியூசர் தில்ராஜ் 11 crore வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டோட தேட்ரிக்கல் ரைட்ஸை யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தகவல் வெளியாயிடுச்சு. ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் பீஸ்ட் படத்தோட தமிழ்நாடு தேட்ரிக்கல் ரைட்ஸை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது இப்போ வெளியே வந்திருக்கு. சன் பிக்சர்ஸ் பார்த்தோம்னா டேரெக்டாகவே தமிழ்நாட்டில் வந்து பீஸ்ட் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ணாத்த படத்தையும் கூட சன் பிக்சர்ஸ் அண்ட் உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து ரிலீஸ் பண்ணாங்க டேரெக்டாகவே. இப்போ பீஸ்ட் படத்தையும் அதே மாதிரி பண்ணுறாங்க. ஸோ டேரெக்டாக இவங்களே ரிலீஸ் பண்ணுறதுனால தமிழ்நாட்டில் பீஸ்ட் படத்துக்கு ஸ்க்ரீன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அண்ணாத்த படத்தை தமிழ்நாட்டில் மட்டுமே 800 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பீஸ்ட் படத்தை வந்து April 13 இவங்க ரிலீஸ் பண்ண போகிறதுனால இன்னும் அதிகமான ஸ்க்ரீன்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்தது April 14 KGF ரிலீஸ் ஆக போகிறதுனால ஒரு சில தேட்டர்ஸ் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. பீஸ்ட் ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் பப்ளிக் மத்தியில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் வந்து ஸ்க்ரீன்ஸ் படத்துக்கு அதிகமாக தான் வாய்ப்பு இருக்கே தவிர கம்மியாக வாய்ப்பு இல்லை. அண்ணாத்த படம் ரொம்பவே ஆவரேஜான ஒரு படத்துக்கே சன் பிக்சர்ஸ் வந்து வேறு மாதிரி ப்ரொமோஷன் பண்ணாங்க, அதிகமான ஸ்க்ரீன்ஸும் வாங்கினாங்க. இப்போ பீஸ்ட் படம் பார்த்தோம்னா தரமாக வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி எக்கச்சக்கமான அப்டேட் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன்ஸும் வந்து சன் பிக்சர்ஸ் அதிகமாக தான் எடுப்பாங்க அப்படிங்கிறதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ எல்லாமே அவங்கவுங்க சைடு வந்து பர்ஃபெக்டான வேலைகளை பண்ணிட்டு வர்றாங்க. பட் நெல்சன் அவர்கள் பார்த்தோம்னா ஸ்டோரி வைஸாக எந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத மிகப்பெரிய சஸ்பென்ஸாக இருக்குது. படம் ரிலீஸ் ஆகி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துருச்சு அப்படின்னால பீஸ்ட் வேறு லெவல் ஹிட் தான். தளபதிக்காக எப்படி இருந்தாலும் ஹிட் ஆயிரு, பட் இருந்தாலும் கண்டென்ட் வைஸ் படி பார்த்தோம்னா ஹிட் ஆனால் தான் நம்மளுக்கும் பார்த்தோம்னா கொஞ்சம் பெருமையாக இருக்கும். ஸோ நெல்சனரில் வந்து தளபதி வச்சு என்ன மாதிரியான சம்பவம் பீஸ்ட் படத்தில் பண்ணியிருக்க போகிறாரு அப்படிங்கிறது இப்போவே பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஆர்வத்தை தூண்டுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபைனலாக பீஸ்ட் படத்தை இன்னும் ஒரு சில நாட்களில் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். ஸோ தளபதியோட அந்த ஒரு என்ட்ரிக்காக எல்லாரும் வெயிட்டிங் தான். ஸோ இப்போ வந்து பீஸ்ட் படத்தோட தமிழ்நாடு தேட்ரிக்கல் ரைட்ஸை உதயநிதி ஸ்டாலின் வாங்கிட்டாரு. ஸோ இது வந்து கண்டிப்பாக பிரம்மாண்டமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணிருங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.